நாங்கள் இந்த வீடியோவில் தரம் 7 புவியியல் பாடத்தின் இரண்டாவது அலகான இலங்கையின் தனித்துவம் எனும் தலைப்பின் கீழ் பார்க்க போகின்றோம். முதலில் இந்த அலகை கற்பதற்கான நோக்கம் என்னவென்று பார்ப்போம். நோக்கம்: இலங்கையின் புவியியல் மற்றும் சமூக ரீதியான தனித்துவ அடையாளங்களை பற்றி கற்றலே இப்பாடத்தின் நோக்கமாகும். ஒவ்வொரு நாடும் தனித்துவமான அடையாளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளன. இலங்கையும் பல தனித்துவங்களை கொண்ட நாடாகும். முதலாவதாக இலங்கையின் புவியியல் ரீதியிலான தனித்துவத்தை நோக்குவோம். புவியியல் ரீதியான தனித்துவம்: இலங்கை கடகக் கோட்டிற்கும் மகரக் கோட்டிற்கும் இடையே அமைந்துள்ளது. அயன வலயத்தில் மத்திய கோட்டிற்கு அண்மையில் அமைந்துள்ளது. இலங்கை வட அரைக்கோளத்தில் கிழக்கு நெடுங்கோட்டில் அமைந்துள்ளது. இலங்கை இந்தியாவிலிருந்து மிக ஒடுங்கிய ஆழமற்ற கடலினால் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரினை பாக்கு நீரினை எனப்படுகிறது. இலங்கை தீவு இந்து சமுத்திரத்தில் இந்திய உபகண்டத்திற்கு அண்மையில் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் சார்பு அமைவிடம் என்றால் என்ன என்று பார்ப்போம். அண்மித்த சுற்றுப்புறத்திலுள்ள நிலப்பகுதி மற்றும் சமுத்திரம் போன்றனவற்றை அடிப்படையாக கொண்டு நாட்டின் அமைவிடத்தை காட்டுதல் சார்பு அமைவிடமாகும். இலங்கையின் சார்பு அமைவிடம் வடக்கே ஆசியா கண்டத்தையும் தெற்கே இந்து சமுத்திரத்தையும் கிழக்கே கிழக்காசிய நாடுகளையும் மேற்கே ஆப்பிரிக்கா கண்டத்தையும் சூழ இலங்கை அமைந்துள்ளது. இது இலங்கையின் சார்பு அமைவிடமாகும். இலங்கை தவிர இந்து சமுத்திரத்தில் உள்ள ஏனைய தீவுகள்: மாலைதீவுகள், அந்தமான் தீவுகள், நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள். இனி அமைவிடம் என்றால் என்ன? அகலக்கோடு நெடுங்கோடு என்பவற்றுக்கமைய நாட்டின் அமைவிடத்தை காட்டுதல் தனி அமைவிடம் என அழைக்கப்படும். இலங்கையின் தனி அமைவிடம் வடகலக்கோடு 5 பாகை 55 கலையிலிருந்து 9 பாகை 51 கலை வரையும் கிழக்கு நெடுங்கோடு 79 பாகை 41 கலையிலிருந்து 81 பாகை 53 கலை இடையிலும் இலங்கை அமைந்துள்ளது. இலங்கையின் பரப்பளவு: இலங்கையின் பரப்பளவினை கருதும் போது தேவேந்திரா முனையிலிருந்து பருத்தித்துறை முனை வரை 432 கிலோமீட்டர் நீளத்தையும் கொழும்பிலிருந்து சங்கமன்கந்தை முனை வரை 224 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டுள்ளது. இலங்கை தனக்கே உரித்தான நாட்டு எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் கொண்டுள்ளது. சர்வதேச கடல் சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1994 நவம்பர் 16 ஒவ்வொரு அரசுக்கும் உள்ள ஆழ்புல கடல் எல்லை எத்தனை கடல் மைல்கள்? கடற்கரையோர எல்லையிலிருந்து 12 கடல் மைல்கள் வரையாகும். இது இலங்கையின் ஆழ்புல கடல் எல்லை, அண்மித்த கடல் எல்லை மற்றும் பிரத்யேக பொருளாதார வளையத்தை காட்டும் படமாகும். இலங்கையின் தரைத்தோற்ற பண்புகள்: இலங்கை 3 தரைத்தோற்ற வளையமாக பிரிக்கப்படுகிறது. முதலாவதாக கரையோர சமவெளிகள், கடல் மட்டத்திலிருந்து 30 மீட்டர் வரையாகும். இரண்டாவது உள்ளகச் சமவெளிகள், 30 மீட்டரிலிருந்து 300 மீட்டருக்கு இடையிலான பகுதிகள். மூன்றாவது மத்திய மலைநாடு, 300 மீட்டருக்கு மேற்பட்ட பகுதிகள். எனவே இலங்கையின் தரைத்தோற்ற அதாவது இலங்கை 3 தரைத்தோற்ற வளையமாக பிரிக்கப்படுகிறது: கரையோர சமவெளிகள், உள்ளகச் சமவெளிகள், மத்திய மலைநாடு. கரையோர சமவெளியில் காணப்படும் தரைத்தோற்ற அம்சங்கள்: பரந்த சமவெளிகள், குடாக்கள், கடல் நீரேரிகள், முனைகள், தீவுகள். உள்ளகச் சமவெளியில் காணப்படும் தரைத்தோற்ற அம்சங்கள்: சமவெளிகள், பாறை தொடர்கள், எச்சக்குன்றுகள். மத்திய மலைநாட்டில் உள்ள தரைத்தோற்ற அம்சங்கள்: மலைத்தொடர்கள், மேட்டு நிலங்கள், நீர்வீழ்ச்சிகள், கணவாய்கள், பள்ளத்தாக்குகள். இலங்கை அமைந்துள்ள காலநிலை வளையம் எது? அயன வளையம். அயன வளையம் எனும் போது சூடான வளையமாகும். ஆண்டுக்கு 27 பாகை செல்சியஸ் தொடக்கம், 30 பாகை செல்சியஸ் அளவு உயர் வெப்பநிலை நிலவுகிறது.
இலங்கைக்கு மழை கிடைக்கும் முறைகளவை பருவக்காற்று மலை, மேற்காவுகை மலை, சூறாவளி மலை. பருவக்காற்று என்றால் என்ன? இலங்கையின் தென்மேற்கு வடகிழக்கு திசைகளிலிருந்து நாட்டினுள் பிரவேசிக்கும் பருவகால காற்றோட்டங்கள் பருவக்காற்று என பெயர் பெறுகிறது. தென்மேல் பருவக்காற்று மலை. இலங்கையின் மேற்கு தென்மேற்கு பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கின்றது. இது மே, ஜூன், ஜூலை போன்ற மாதங்களில் கிடைக்கிறது. வடகில் பருவக்காற்று மலை. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கின்றது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற காலங்களில். மேற்காவுகை மலை. இடியுடன் கூடிய மலை. வருடம் முழுவதும் நிகழும் பருவக்காற்று வலுவடையும் போது இது வலுவிழக்கும். மார்ச், ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர் காலங்களில் இம்மலை கிடைக்கும். சூறாவளி மலை. கடும் காற்றுடன் கூடிய மலை. வங்காள விரிகுடாவில் உருவாகும் காற்று குழப்பங்களினால் சூறாவளி நிகழும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இம்மலை கிடைக்கும். இலங்கையில் எம்மாதங்களில் வறண்ட காலநிலை நிலவும்? பிப்ரவரி, ஆகஸ்ட். விவசாயிகள் வயலில் நெல் அறுவடை செய்வது இக்காலத்திலேயே ஆகும். இலங்கையின் ஈரலிப்பான பகுதிகளில் என்றும் பசுமையான காடுகளை காண முடியும். மலை பிரதேசங்களில் உயரம் குறைந்த தாவரங்களை காண முடியும். மேட்டு நிலங்களை அண்மித்த பகுதிகளில் பத்தன தலாவை புல்நிலங்களை காணலாம். வறண்ட வளையங்களிலும் அரைக்குறை வரல் வளையத்திலும் முட்பற்றை காடுகள், புதர்கள் போன்றவற்றை காண முடியும். ஆற்று முகத்துவாரங்களில் கண்டல் தாவரங்களை காண முடியும்.